Hi viewers, welcome to our Smiley Chromali channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமான உண்மையான சம்பவம். இது ரொம்ப நாள் ஆகல நடந்து நேத்து தான் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட் தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. இத நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. இது எந்த கோயில்ல எந்த மாதிரி நடந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விருதுநகர் மாவட்டத்துல உள்ள அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல இது நடக்கலை. அதுக்கு தெப்பகுளம் அப்படின்னு அந்த ஊரில் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஊரோட நடுவில் உள்ள தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் ஏனாதிநாதர் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. இது ரொம்பவே சின்ன கோயில் தான். இந்த கோயிலுக்கு நான் கூட போயிருக்கேன். ரொம்ப வருஷமாக பூஜை எதுவுமே இல்லாமல் மெதுவாக ரன் ஆக்கிட்டு இருக்க கோயில். யாருக்கோ குலதெய்வமாக இருக்கிற கோயில்னால எல்லாரும் எப்பயாவது தான் இதில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் நேற்று அதிசயமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிவனோட லிங்கம், அந்த லிங்க சிலை வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் இந்த கோயிலில். அப்படிப்பட்ட அந்த லிங்கத்தில் ரெண்டு கண் வந்து திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அதை போய் ஃபோட்டோ எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பார்த்தவங்க எடுத்ததோட ஃபோட்டோ, எங்களோட நெய்பர் தான் ஒருத்தவங்க பார்த்து எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் ரெண்டு கண்ணுமே அந்த சிவலிங்கத்தில் திறந்திருக்கு. இந்த ஆச்சரியத்தை நம்ப முடியாத அருப்புக்கோட்டை மக்கள் எல்லாரும் அந்த கோயிலை சுற்றி பரவலாக வந்து பேசப்படுறது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போய் இதை நேர்லையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்களாம். இந்த ஆச்சரியத்தினுடைய விளைவு வந்து அருப்புக்கோட்டைக்கு நன்மையா தீமையா அப்படின்னு தெரியாமல் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பரவலாக இதை பற்றி பேசுகிறதும் கோயிலுக்கு போகிறதுமாவே இருந்துட்டுருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இப்போ தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் இது பார்த்தது வந்து உண்மையான நியூஸ்ன்றதுனால தான் நான் இது வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஆச்சரியத்தின் உச்சமாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு லிங்கத்தில் ஒரு ரெண்டு கண்ணு திறக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஆன்மீக வழியாக பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இது எப்படி நடந்தது அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் தான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்குது. இதை எல்லாரும் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா டைம்லயும் எல்லாருமே வந்து கூட்டமா போய் அந்த சிவலிங்கத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து தடுக்கிறதுக்காக நிறைய காவல்துறையினரும் அங்கே வந்து குமிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே என்ன இதுக்கப்புறமா ஆச்சரியம் நடக்க போறதுங்கிறது யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் கிடைச்ச போட்டோ வந்து எனக்கு கிடைச்சது, நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நானே நிறைய டைம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே அப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததில்லை. இப்போதான் இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு மீடியாவில் போடுறதுக்காக வந்து நிறைய மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்க. பட் இந்த உண்மையான ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் இது எதனால் இது நடந்துச்சு, இதுக்கான பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் சிவன் மேலே அதிக பக்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கும் ஒரு புல்லரிப்பை தந்திருக்கும் இணைய மாதிரி. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ஸ்மைலி க்ரோமாலி. Thanks for watching.